Hello friends, welcome to our channel. In the video, we will see USB pen drive and bootable pen drive. We will install multiple OS, Windows, Linux, and install it. We will use the tool ME Multiboot USB Creator. In the screen, we will use the tool. If you want to subscribe to our channel, subscribe. Click the bell button. Let's go to the video. Google போய்ட்டு MN டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வர லிங்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். pendrivelinux.com னு. இந்த டூல் பாத்தீங்கன்னா இது வந்து USB-ஐ வந்து மல்டிபிள் USB டிரைவா மாத்துறதுக்கு இது. இது வந்து லெகசி போர்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். கீழ வந்துட்டு டவுன்லோட் இருக்குங்கல அதை கிளிக் பண்ணுங்க. Download it. Windows Explorer open money and the location download on the location. Now on the 32 GB pen drive on the bootable disk already on the system to connect panta for properties paklam barna is on the 28 GB rigger number on the tool beta open manla. Tool open பண்ண உடனே நம்ம லைசென்ஸ் அக்ரிமென்ட் கேக்கும் அதுல அக்ரி கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் உங்களோட பென் டிரைவ் செலக்ட் பண்ணுங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பென் டிரைவ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம் அது மட்டும் காமிக்குது ஈ டிரைவ்னு இங்க லெஃப்ட் சைடு பாருங்க ஈ டிரைவ்னு இருக்கு அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டு என்ன OS நம்ம ஆட் பண்ண போறோம்னு அந்த OS செலக்ட் பண்ணனும் நான் வந்து Ubuntu உம் Windows 7 உம் ஆட் பண்ண போறேன் சோ Ubuntu செலக்ட் பண்ணிட்டேன் Browse பண்ணி எங்க இருக்குன்னு காமிக்கலாம் Windows select பண்ணிட்டேன் create கொடுத்துருங்க ஆல்ரெடி இத டேட்டா வந்துச்சுனா அதை பேக்கப் எடுத்துருங்க yes கொடுத்துருங்க pen drive வந்து மல்டி பூட்டா மாத்திட்டு iso file வந்து copy ஆகும் pen drive க்கு Laptop 3.0 USB port இருந்துச்சுனா அதல கனெக்ட் பண்ணுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து ஃபாஸ்டா இருக்கும் 2.0 ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா Ubuntu வந்து காப்பி ஆயிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதல வந்து நோ மல்டிபிள் OS ஆட் பண்ணுமான்னு கேக்குது எஸ் கொடுங்க நம்ம வந்து Windows ஆட் பண்ணலாம் இல்ல ரூட்டிங் அதே பென் டிரைவ் செலக்ட் பண்ணிட்டு இதல வந்து விண்டோ செலக்ட் பண்ணிக்கலாம் இதல வந்து சிங்கிள் விண்டோஸ் விஸ்டா 7 8 அந்த இது நான் ஒரு விண்டோஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போறேன் அதனால இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றேன் நீங்க விண்டோஸ்லயே மல்டிபிள் OS ஆட் பண்ண போறீங்கன்னா மேல உள்ள ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க நான் சிங்கிள் OSங்கிறதுனால இத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பிரவுஸ் பண்ணி விண்டோஸ் 7 எங்க இருக்குன்னு காமிங்க இப்போ நமக்கு பார்த்தா விண்டோஸ் 7 என்டர்பிரைஸ் OS இங்க இருக்கு அத கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்துக்கலாம் அவ்வளவுதான் கிரியேட் கொடுத்துருவோம் ரெண்டுமே காப்பி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கொடுத்து இன்னொரு OS ஆட் பண்ணணும் கேக்குது நம்ம நோ கொடுத்துடலாம் அவ்வளவுதான் ஃபினிஷ் கொடுத்துட்டு பென் டிரைவ் வந்து எஜெக்ட் பண்ணிருங்க நம்ம இப்போ இத வந்து பூட் பண்ணி பார்க்கலாம் ஒரு லேப்டாப்ல நம்ம இப்போ இந்த லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து பென் டிரைவ் வந்து நான் USB போர்ட்ல கனெக்ட் பண்றேன் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ லேப்டாப் ஆன் பண்ணிக்கலாம் இதில் எஸ்கேப் கொடுத்து பயாஸ் மேனேஜர் வரும் நம்ம ஆல்ரெடி வந்து செட்டிங்ஸில் யூஎஸ்பி டிரைவ் வந்து பூட்டபுளாக வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பி டிப் மூலமாக பூட் ஆகுது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லினக்ஸ் பூட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ Ubuntu வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் நம்ம இதை பவர் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது விண்டோஸ் ஓட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து விண்டோஸ் செலக்ட் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கிறது விண்டோஸ் 7 ஸோ இங்கே இதை காமிக்குது அவ்வளோதான் பாருங்கள் விண்டோஸும் லோட் ஆகிடுச்சு
Thanks for watching this video.